போய போயனா
சுத்தமா இருக்க. என்ன விளையாட்டு இது? போயா போயான்னு சொல்றதுல என்ன சுவாரஸ் இருக்குன்னு போயா போயான்னு கேட்டாமே இது காரணமா இன்னொரு விளையாட்டை கண்டுபிடிக்கிறத போயா போயாங்கிறது என்னத்த கண்டுபிடிக்கிறது மாயான்னு சொல்லாமா? எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன கோஷம் போடுற விளையாட்டு? போயா போயா கோஷம் போடுறது ஒரு விளையாட்டா? போயா போயா கோஷம் போடுறது விளையாட்டுலாம் வேற என்னவா? ஆமையா ஆமையா கோஷம் போடுறதும் ஒரு விளையாட்டுன்னு தாயா தோணுது. அவர் சொல்றது ரொம்ப சரி, ரொம்ப ரொம்ப சரி. போயா கோஷம் போடுறதால என்னையா லாபம்? தொண்டை வரண்டு புண்ணா போகும். அதெல்லாம் இல்ல, தோஷம் மனதுக்கு தெம்ப தருது, உற்சாகம் ஊட்டுது, சோம்பல வரட்டுது, சுறுசுறுப்பா ஆக்குது, மனதத்துவமே மறந்து கிடக்கு. கோஷத்தால தேசத்தை அடிப்படலாம். ஆமா கோஷத்தால சாதிக்க முடியாத இல்லைன்னு தோணுது. அப்ப நாமெல்லாம் கோஷம் போடுவோம். என்ன கோஷம் போடுறது? வாழ்க வாழ்க்கன்னு பின்ன முட்ட கத்தலாம். வாழ்க நரம்பு தட்டா ஒழிகளை கத்தலாம். சிசி ஒழிகளை நம்ம கத்தவே கூடாது, நம்ம சக்தி எல்லாம் வீணா போகும். வாழ்க்கன்னே கத்துவோம். வாழ்றது வாழ்ந்தா ஒளி இருந்து தன்னால ஒழிஞ்சு போகுது. அதே படி வாழ்றது நல்லா வாழணும்னா ஒளி இருந்து ஒளிஞ்சு ஆகணும், ஒளிஞ்சு கட்டி ஆகணும். பயிர் வளரணும்னா களைய புடுங்கி ஆகணும். மலையிலே கிள்ளி எறியணும். புல்லுருவி முளைச்ச மரம் போற விழுந்துடும், வேரோட புடுங்கி எறியணும். எங்க நிலத்துல முளைச்சியா மரத்துல முளைச்சியா? ஆணி வேற இருக்காம புடுங்கி எறியணும். புடுங்கின இடத்துல மீண்டும் முளைக்காம தலைக்க தலைக்க வெண்ணீரை காய்ச்சி ஊத்தணும். இல்ல இல்ல திராவிடம் ஊத்தணும். பெரிய தப்பு நடந்து போச்சு, யாருமே கவனிக்காம நடந்து போச்சு. பெரிய தப்பு ஒண்ணு நடந்து போச்சு. என்ன தப்பு? யார் செஞ்ச தப்பு? நான் செய்யல. அவன் 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 ஆஹா பாத்தீங்களா உண்மை எப்படி வெளிப்படுதுன்னு? பாத்தீங்களா உண்மையை மறைச்சு வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கோச்சா? எல்லாரையும் நோக்கி ஆர்காட்டுகிற நின்றுக்கு பாத்தீங்களா? ஆமா நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் தப்பு செஞ்சீங்க. ஆள்காட்டி விரலுக்கு ஆள்காட்டி விரல் கோடு போட்டு சேருங்க. எத்தனை கோடுங்க, எத்தனை கோடுங்க? எடுக்குமா கொடுக்க எடுக்குமா? ஏ குளிரபடி சிக்கல் ஒருத்தனுக்கு ஒருத்தன் குத்த சாட்டினா செஞ்ச தப்பு மறந்து போகும், செஞ்சவனுக்கே மறந்து போகும், ஊருக்கே மறந்து போகும், உலகத்துக்கே மறந்து போகும். ஆராய்ச்சி செஞ்சா டாக்டேட் வாங்கலாம், இன்னொருத்தன் விதமா செஞ்சும் டாக்டேட் வாங்கலாம். இன்னும் பொண்ணு முரணா இருக்கும், உண்மை தெரியாது, டாக்டேட் மிஞ்சும். உண்மையை மறைச்சு வைக்க முடியாதா? என்ன இது டாக்டேட்ல உண்மை தெரியாம போச்சே. சீச்சி நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை? என்ன நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் தப்பு செஞ்சீங்க. நாங்க எல்லாருமா? எப்படி என்ன தப்பு செஞ்சோம்? கோஷம் போறத பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். ஆமா முளையிலே கிழிறது, வேறோட புடுங்கிறது, திராவக முத்துறது நீங்க எதுக்கு ஆரம்பிச்சீங்க? கோஷத்தை விட்டுட்டு காரியத்துல இறங்க எப்படி ஞாபகம் வரலாம் உங்களுக்கு? கோஷம் வேற காரியம் வேற, ரெண்டையும் போட்டு குழம்பிக்காதீங்க. ஆமா நாம ரெண்டையும் போட்டு குழம்பிக்க கூடாது. நாம கோஷமே போடுவோம், அதை நம்ம உடனே போடலாம். உடனுக்கு உடனே இப்பவே இப்பவே யோசிக்காம உடனுக்கு உடனே போடலாம். கோஷம் காரியமும் செய்யலாம், கோஷமும் போடலாம். கோஷத்துக்கான காரியம் செய்வோம், காரியத்தை காட்டி கோஷம் போடுவோம். சேதுவை மேடு வேத்தி வீதி சமைப்போம். வெள்ளிப்பனிமலை மீது உலாவோம். கோஷத்துக்குள்ள லட்சியம் இருக்கு, லட்சியம் எல்லாம் கோஷங்கள் தான். சரி சரி விஷயத்துக்கு வருவோம். இப்படி லொட லொடது பேசிக்கிறதுல அர்த்தம் இல்லை. எதை வழிகளும் கோஷம் பண்றது? வெறும் வழிகளும் போட்டா பத்தாது. பத்துமா? பத்தாது பத்தாது. அது போதவே போதாது. காத்துல எது துப்புனா அதுக்கு ஒரு மூஞ்சி வேணும். எது காத்துல துப்புனா? அந்த மூஞ்சி நம்ம மூஞ்சி. காத்து போகல துப்புனோம், அதுக்கு எதிரில ஒரு மூஞ்சி. அப்போ
ஒளிங்க என்ன பண்ணுதடா நம்ம மூஞ்சி இந்த பிரச்சனைய ஒரு வகையா நம்ம தீர்க்கலாம் எப்படி இருக்கு சீட்டு கட்டு கோஷ்டி கோழி குண்டு கோஷ்டின ரெண்டா பிரிச்சுக்கலாம் சபாஷ் ஒரு தீர்வு தோணுது காத்துல ஒரு தீர்வு தோணுது பிரிச்சுக்கிட்டே சீட்டு கட்டு கோஷ்டி கோழி குண்டு கோஷ்டிய ஒழுங்கான கோஷம் போடணும் கோழி குண்டு கோஷ்டி சீட்டு கட்டு கோஷ்டிய ஒழுங்கான கோஷம் போடணும் இதுக்காக ஒத்து போடணும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லையா இருக்கிறதுக்கு அவசரப்படாதீங்க பிரச்சனை இருந்தா தீர்வு இல்லாமே விடும் என்ன தீர்வு அது ஏதாவது ஒரு மத்தியஸ்துக்கு நாம உடன்படணும் மத்தியஸ்து இல்லாம தீர்வு எப்படி சீட்டு கட்டு கோஷ்டி தாங்களை தாங்களே வாழ்கள் கோஷம் போட்டுக்கணும் அப்படியே கோழி கொண்டு கோஷ்டியும் பரவாயில்ல நல்ல மத்தியஸ்து இதுன்னு தோணுது ஒழிகவ வாழ்க சரி கட்டுறதால யாருக்கும் நஷ்டம் இல்ல விளையாடின மாதிரி இருக்குல்ல கவிதை நம்ம கோஷ்டிக்காக நான் கவிதை போறேன்